தனிப்பெரும் ஆதிக்கமாக திராவிட கட்சிகள் இருந்தார்கள். இனிமேல் வருங்காலத்தில் தேசிய கட்சிகளின் பங்கு நிச்சயமாக இருக்கும், குறிப்பா பாஜகவின் பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஆனா பங்கு இருக்கும் என்று சொல்லும் பொழுது நேரிடை பங்குதான். உடனே எல்லாரும் நீங்க பின்னால இருந்து ஏக்குறீங்க, முன்னால இருந்து ஏக்குறீங்க, அதெல்லாம் இல்ல. நேரிடை பங்கு எங்களது இருக்கும். அந்த அளவிற்கு எங்களை நாங்கள் பலம் பொருந்திய கட்சியாக மாற்றி வருகிறோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் தேர்தல் வரும்பொழுது நாம் சிந்திக்கலாம். ஆனால் இந்த நாட்டை ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை அல்லவா? ரஜினியின் கருத்து அவரது கருத்து. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ரஜினி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலைஞர் அவர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கலாம் என்பது எனது கருத்து. பெரியவர் கி வீரமணி மட்டும் இல்ல, நேற்றைய செயற்குழுவிலேயே அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இதற்கு நான் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்றத்தை பிளவுபடுத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. அதாவது எது எடுத்தாலும் என்று பாஜக என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக ஏதாவது பிரச்சனைனாலும் பாஜக தான், காங்கிரஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும் பாஜக தான். ஆக இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிற கட்சி பாஜக தான். ஆனா பாஜக தான் மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ இன்னைக்கு சகோதரர் அழகிரியும் சகோதரர் ஸ்டாலினும் இன்னைக்குதான் சண்டை போட்டுக்கிற மாதிரியும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறந்த சண்டையே ஆரம்பித்திருக்கிற மாதிரி பேசினா எப்படி? அதனால அது பிறந்ததுல இருந்து அந்த சண்டை இருக்கு. அதனால பிஜேபியை பத்தி குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. இன்னைக்கு பாரத பிரதமரின் சிறப்பான உரையில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு 72 ஆண்டுகள் ஆகியும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கவில்லை என்பதே ஒரு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய செய்தி. இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்று பாரத பிரதமரை விமர்சனம் செய்வதும் ஏளனம் செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு போனதற்கு ராகுல் காந்தியை தலைவராக கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ் கட்சி தான் தற்போது காரணம் என்பதை நாட்டு மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் இன்றைய உரையில் இருந்தே இன்னும் சொல்ல போனால், இதற்கு முன்னால பாரத பிரதமர் மன்மோகன் சிங் போன்றவர்களெல்லாம் உரை நிகழ்த்தும் பொழுது அது எந்த அளவிற்கு மக்களை சென்று அடைந்தது என்பது கேள்விக்குறிதான். இன்னைக்கு சொல்ல போனால் அதிகப்படியான மக்கள் ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறார்கள் என்றால் அது பாரத பிரதமரின் உரை. ரேட்டிங்கில் பாரத பிரதமர் அடித்துக் கொள்வதற்கு யாருமே இல்லை இன்றைய காலகட்டத்தில். அந்த அளவிற்கு உரையிலும் சரி நடவடிக்கைகளிலும் சரி இன்று முதன்மையானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் பாரத பிரதமரின் உரையே வருங்காலத்தில் இந்தியா எந்த அளவிற்கு மிளிரப்போகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அவரின் நல்ல திட்டங்களை தமிழகத்தில் வீடு வீடாக சென்று சேர்ப்பது தான் எங்களது கடமையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல நேற்றைய தினத்தில் இருந்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் எங்களது சுற்றுப்பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. தலைவர்கள் 20-25 பேர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் எங்களது பலத்தை காண்பிக்கும் அளவிற்கு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். எங்களது தேசிய செயற்குழு கூட்டம் இந்த மாதம் 18-19 டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இதில் வருங்கால பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு தமிழகம் செயல்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதல் இருக்கும். 18-ஆம் தேதி காலையிலேயே மாநில தலைவர்களுக்கான கூட்டம் இருக்கிறது. இதில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் இன்று இந்த தமிழக அரசியல் ஒரு சமதளத்தில் இருக்கிறது. இந்த சமதள அரசியலில் உண்மையாகவே மக்களுக்காக போராடும் தலைவர்கள், உண்மையாகவே மக்களுக்கு சேவை செய்யும் தலைவர்கள் அவர்கள் நிலைக்கு உயர முடியுமே தவிர திடீரென்று யாரோ வந்து அந்த இடத்தை நிரப்ப முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் இந்த இரண்டு தலைவர்களிடம் உள்ள நல்ல தன்மைகளை எடுத்துக்கொண்டு எங்களது கொள்கையில் முக்கியமாக பிடிப்போடு இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை
பலம் பொருந்திய கட்சியாக வளர்ப்பதற்கான அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த தேசியத்தின் தாக்கம் நிச்சயம் தமிழகத்தில் இருக்கும். திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் குறைந்து தேசிய கட்சியான பாஜகவின் ஆதிக்கம் நிச்சயமாக செலுத்தும் அளவிற்கு எங்களது பணி இருக்கும் என்பதை இந்த சுதந்திர தினத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் இன்று பல்வேறு கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களது சுற்றுப்பயணங்களின் போது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கட்சிகளிலும் இருந்து பாஜக மீது நம்பிக்கை வைத்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற உறுதியை நான் இங்கே அளிக்கிறேன். அதாவது பெண்களுக்கான சுதந்திரம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இவ்வளவு நாள் அதற்கு கிடைக்காமல் இருந்ததற்கு காரணம் நெடுங்காலம் ஆண்டவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்ததுதான். இன்றைய தினத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பாதுகாப்பு அமைச்சரே ஒரு பெண்ணாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால பெண் அமைச்சர்களுக்கு என்றால் குடும்ப நலத்துறை அந்த மாதிரி துறையை தான் கொடுப்பாங்க. ஆனா இன்று எந்த அளவிற்கு பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சியில, பாதுகாப்பு அமைச்சர் பெண், வெளியுறவுத்துறை அமைச்சர் பெண், ஆக அதே போல ஒரு மாநில தலைவராக நான் பெண்ணாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதனால இப்பொழுதுதான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது பாதுகாப்பாக மாற வேண்டும். தமிழகத்துல ஒரு காது கேளாத ஒரு சிறுமி வன்கொடுமை செய்யப்படுகிறாள், பாலியல் கொடுமை செய்யப்படுகிறாள் என்றால் இந்த நூற்றாண்டில் இது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மேனகா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பீகாரில் கூட பெண் குழந்தைகள் அதிகமாக தங்கி இருக்கின்ற ஒரு இடத்தில் மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. அதனால் நேற்றைய தினம் பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் தரும் என்று மேனகா காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாமும் வலியுறுத்துவோம். அதாவது இதுல அரசாங்கத்தின் நீங்க அது கணக்கு என்பது நெடுங்காலமாக எந்த அளவிற்கு இந்த நாடு பாதுகாப்பாக இல்லாமல் இருந்ததுதான். இன்றைக்கு இணையதளம் போன்றவைகள், சமூக வலைதளங்கள் போன்றவைகள் மிக அதிகமான மோசமான பங்கை ஆற்றி கொண்டு வருகிறது. ஆக அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.